Hi guys, welcome to tamiltubers. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோ எனக்கு பூசா ஹூட் அப்படின ஒரு பெட் வந்திருக்கு அதாவது அந்த ஆந்த பெட் தான் சோ அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் சோ இந்த பெட் வர்தா இல்லையா வாங்களாமா வேணாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி ஓகே गाइस வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Okay, so in the hood pet, you can 100 diamond top up. That's why you can see the pet, the skin, the emote, the emote, the emote, the emote, ஏன்னா அவங்க பெட் வாங்குறதே பெருசு இதுல ஸ்கின் எமோட்டுக்கெல்லாம் கொடுத்து தனியா டைமெல்லாம் யாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் இந்த தடவை 300 டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் விட்டுருக்காங்க ஸோ இந்த எமோட்டு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது எப்பயுமே பார்த்தீங்கன்னா எமோட் 500 டைமண்ட் கொடுவாங்க ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா டைமெண்ட்லாம் குறைச்சிட்டாங்க ஸோ இந்த எமோட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 300 டைமண்டுக்காக டாப் பண்ணிக்க வேண்டியது தான் சரி இந்த பெட்டு எமோட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேமில் டாப் அப் பண்ணாதீங்க ஸோ விண்டோ கேம்ஸ் மூலமாக டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் அதிக டைமண்ட் கிடைக்கும் ஸோ இது மூலமாக உங்களுக்கு பெட்டும் கிடச்சிடும் டைமண்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இது 100% சேஃப் தான் ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபஸ்ட் கம்ப்ளீட் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இப்போ இந்த ஆந்த பெட்டோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சரி இந்த லெவல் ஒன்ல என்ன ஸ்கில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வென் யூசிங் எ ஸ்கேனிங் ஐட்டம் ஆர் ஸ்கில் ஓனர் கேன் ரீச் அண்ட் ஆட் அட் ரேஞ்ச் ஆஃப் 10 மீட்டர் அந்த ஸ்கேன் டியூரேஷன் வில் லாஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் ஷேர் வித் டீமேட்ஸ் அண்ட் நோ கூல் டவுன் ஸ்கில் இஸ் ரெக்வயர்ட் சரி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்ககிட்ட இந்த ஸ்கேனிங் ஐட்டம் ஏதாவது ஏதாவது ஸ்கேனிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த ஸ்கில் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இப்போ இந்த ஸ்கேனிங் ஸ்கில் பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டர் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்கில் போட்டிங்கன்னா எனிமே எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு காட்டி கொடுத்துரும் அதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் இந்த ரேங்கட் மேட்ச்சில் மேலே அந்த ட்ரோன்லாம் பறந்து போகும் ஸோ அதுக்கும் வந்து இந்த ஸ்கில் ஒர்க் ஆகும் அதாவது இதோட ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வந்து அதிகரிக்கும் ஸோ இப்போ நார்மலாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் வந்து காமிக்கும் பட் இந்த ஸ்கில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தூரமும் கவர் பண்ணும் அதனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் வந்து டைமும் கொடுக்கும் அதாவது இப்போ ஒரு 10 செகண்ட் ஸ்கேன் பண்ணுது அப்படின்னா இது வச்சுருந்தீங்கன்னா 11 செகண்ட் வரைக்கும் ஸ்கேன் பண்ணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல் 1ல ஸோ நம்ம மேக்ஸ் லெவலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் லெவல் பண்ணியாச்சு ஸோ இதில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை அந்த செகண்ட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லெவல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 1 செகண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக காட்டும் ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம டீம்மேட்ஸுக்கும் வந்து ஷேர் ஆகும் அதை சொல்ல மறந்துட்டேன் சரி ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சரி இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டருக்கு டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ கேரக்டரில் பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டருக்கு தான் ஒர்க் ஆகும் ஸோ க்ளூவோட ஸ்கில் ஆக்டிவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட ஸ்கில் ஆக்டிவ் ஆயிடுச்சு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேப்லேயே பாருங்கள் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ கேரக்டரோட அந்த ஸ்கில்லை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்குது ஸோ நீங்கள் க்ளூ கேரக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் கால தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டர் வந்து ஒரு முக்காவாசி கவர் பண்ணிடும் ஸோ இந்த பெட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் காலில் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடும் ஸோ நீங்கள் சென்டருக்கு போயிட்டு இந்த ஸ்கில்ல போட்டிங்க அப்படின்னா ஃபுல் இடமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இனிமேல் எங்கே இருக்கான்னு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டர் மட்டும் இல்லை ஸோ மற்ற ஸ்கேனிங் ஐட்டம்ஸ்க்கும் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் போகும் ஸோ அதுக்கும் வந்து இது ஒர்க் ஆகும் ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஸோ நார்மலாக அதோட சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் காமிக்குது அதே இந்த எக்ஸ்ட்ரா 10 மீட்டர் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டரில் எல்லாம் எல்லோ கலரில் காமிக்குது ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த எனிமே கண்டுபிடிச்சிட முடியும் அதுவும் அந்த 10 மீட்டர் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக காமிக்குது அப்புறம் இது ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒர்க் ஆகும் அப்போ அதே சமயத்தில் ட்ரோன் பறந்துச்சுன்னா அதுக்கும் ஒர்க் ஆகும் ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ இந்த ட்ரோன் பறக்கிறப்ப க்ளூ கேரக்டர்லாம் ஒர்க் ஆகாதா அப்படிலாம் கேட்காதீங்க ஸோ ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும் அது இந்த 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா சரௌண்டிங் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ எனிமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரத்தில் இருப்பான் பட் இது எக்ஸ்ட்ரா சரௌண்டிங் காமிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவனையும் காமிச்சு கொடுக்குது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் சரௌண்டிங் இருக்குல்ல ஸோ அதுக்குள்ளே மட்டும் தான் காமிக்கும் ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் சரௌண்டிங்கில் தான் 10 மீட்ரு அதே நம்ம லேண்டில் பார்க்கும்போது ஒரு 30 மீட்டருக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கவர் பண்ணுது ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் இது எக்ஸ்ட்ரா கவர் பண்ணுதுன்ட்டு அப்புறம் இது உங்கள் டீமேட்டுக்கும் காமிக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனிமே யாராவது அப்பாடா ட்ரோன் வந்து தப்பிச்சிடும் நினச்சிட்டு இருப்பான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இடத்த வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பெட்டோட உதவியோட அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷினில் கிடைக்கிற ட்ரோன் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் ஒர்க் ஆகும் ஏன் நீங்கள் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷினில் கிடச்ச ட்ரோனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் பறக்கிற ட்ரோனு நீங்கள் க்ளூ கேரக்டர் இது மூணுமே ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த கூல் டவுன் டைமே கிடையாது சரி ஓகே ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதான் இந்த பெட்டோட ஸ்கில்லு சரி ஓகே இப்போ இந்த பெட்டு ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா சரௌண்டிங் காமிக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஃபஸ்ட் டைம் அந்த பெட்டு எமோட்டு அதுக்கான ஸ்கின்னு இதெல்லாமே சேர்த்து 100 டைமண்ட்டுக்கே விட்டுருக்காங்க ஸோ ஏதோ ஒரு மொக்க ஸ்கில்ல தள்ளிவிடாமல் இந்த தடவை யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் பெட்டை விட்டுருக்காங்க சரி ஓகே இந்த பெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 100 டைமண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதாக இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த பெட்டு வாங்கலாமல் வேணாமல் ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க
தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.